வணக்கம். டேனியல் சீன் காலநேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக சிந்துஜா பெனட் சவுந்தரநாயகம். டெங்கு நோயை கட்டுப்படுத்த வொல்பெக்கியா திட்டத்தை விஸ்தரிக்குமாறு பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பங்களித்து வொல்பெக்கியா விசேட டெங்கு ஒழிப்பு திட்டத்தை கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகமாக காணப்படும் அனைத்து சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் நடைமுறைப்படுத்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாஹல் ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு குறித்த ஆலோசனையை வழங்கினார். அதற்காக ராணுவம் மற்றும் போலீசாரின் ஆதரவை பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்த சாஹல் ரத்நாயக்க அரசு நிறுவனங்களில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்கான முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உரிய அரசு நிறுவனங்களுக்கு பொறுப்புகள் வழங்குமாறும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் வேலை திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்த முன்னேற்ற மூலாய்வு கூட்டத்தில் சாஹல் ரத்நாயக்க இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். சுகாதார ராஜாங்க அமைச்சர் சீத அரம்பே புல மற்றும் ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானி சாஹல் ரத்நாயக்க தலைமையில் இச்சந்திப்பு நடைபெற்றது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தல் மற்றும் அவற்றின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பில் இங்கு மதிப்பாய்வு செய்யப்பட்டது. குறிப்பாக மேல் மாகாணத்தில் டெங்கு பரவல் அதிகரித்து காணப்படும் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளை மையப்படுத்தி கடந்த காலங்களில் டெங்கு பரவுவதை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. முப்படை மற்றும் போலீசாரின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் காரணமாக டெங்கு பரவல் கணிசமான அளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த திட்டங்களை மேற்கொண்டு செயற்படுத்துவதன் மூலம் மேலும் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே 100 லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்வார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசியல்வாதி என்பதற்கு அப்பால் அவர் ஒரு பொருளாதார நிபுணர். அதனால் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதமாகும் போது பொருளாதார ரீதியில் நாட்டை எந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தெளிவான இலக்கை நோக்கியே தற்போது அவர் பயணிக்கின்றார். அதனால் ரணில் விக்ரமசிங்கே மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகின்றது. வங்குரோத்து நிலையிலிருந்த நாட்டை குறுகிய காலத்தில் அதில் இருந்து மீட்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்துள்ளார். அதேபோன்று கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் நாடு எந்த நிலையில் இருந்தது என்பதை மக்கள் இலகுவில் மறந்துவிட மாட்டார்கள். மக்கள் சுதந்திரமாக செயற்பட ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்து வரும் வேலைத்திட்டமே காரணம். நிலையில் இருந்து மீண்டாலும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து இன்னும் எழவில்லை. படிப்படியாகவே அதனை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதுடன் அடுத்த வருடம் நாட்டில் முக்கியமான 2 தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலில் இடம்பெற இடம் இருக்கிறது. அதனால் நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாகாண ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் அவர் வரலாற்றில் வேறு எந்த ஜனாதிபதியும் பெற்றுக்கொள்ளாத வாக்குகளை விட 100 லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாட்டை கட்டியெழுப்ப அவர் முன்னெடுக்கும் தெளிவான திட்டத்தை அடிப்படையாக கொண்டே இதனை தெரிவிக்கின்றேன். அத்துடன் தற்போது நாடாளுமன்றத்தில் இருக்கும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுடையது. அதே நேரம் ஜனநாயக முறையில் செயற்படுவதற்கு மக்களால் தெரிவு செய்யப்படும் எதிர்க்கட்சியையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர் என தற்போது பலரும் அறிவித்து வந்தாலும் இறுதி நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு இடத்துக்கு வருவார்கள் என தெரிவித்துள்ளார். சிவனொளிப்பாத மலையில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சிவனொளிப்பாத மலை யாத்திரை ஆரம்பமாக உள்ள நிலையில் அங்கு கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி வரை சிவனொளிப்பாத மலை யாத்திரை காலம் இடம்பெறவுள்ளது. இந்த நிலையில் அங்கு கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் ரத்தினபுரி மாவட்ட அரசாங்க அதிபரின்
கிளிநொச்சி யூனியன் குளம் காட்டு பகுதியில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது ஜூனியன் குளம் காட்டுப்பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி அவதானிக்கப்பட்டதுடன் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருந்த உபகரணங்கள் கோடா கசிப்புடன் இருவர் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு வருபவர்களிடம் முறைகேடாக பணம் வசூலித்து வந்த 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகேம்பட்டியில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்திற்கு வருபவர்களிடம் பல்வேறு அழுத்தங்களை பிரயோகித்து பணம் வசூலித்து வந்த 11 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெற்றோருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பெரும்பாலானவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என்பது தெரியவந்துள்ளது என விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மன்னாரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. மாந்திமேற்கு பிரதேச செயலர் பிரிவில் உள்ள பெரியமடு மற்றும் ஈட்டிலவக்கை ஆகிய கிராம மக்களுக்கு உதவிகள் தேவை என விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மன்னார் நலம்புரி சங்கத்தால் குறித்த உதவி வழங்கப்பட்டது. அதற்கமைவாக மாந்திமேற்கு பிரதேச செயலாளர் அரவிந்தன் மற்றும் அதிகாரிகள் ஊடாக விவரங்கள் சேகரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த பிரதேசங்களில் தெரிவு செய்யப்பட்ட 100 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மலைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி, பாத்தரை, கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் பொலன்னர்வே மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து யாழ்ப்பாணம் மருதனார்வடம் சந்தையின் மரக்கறிகளின் இன்றைய விலை விவரங்களை பார்க்கலாம். மரக்கறிகளின் இன்றைய விலை விவரங்கள். தக்காளி 550 ரூபாய் தொடக்கம், 600 ரூபாய். போஞ்சி 400 ரூபாய். சின்ன வெங்காயம் 250 ரூபாய் தொடக்கம், 400 ரூபாய். பெரிய வெங்காயம் 400 ரூபாய் தொடக்கம், 480 ரூபாய். உருளைக்கிழங்கு 180 ரூபாய். கத்தரி 400 ரூபாய். பச்சைமிளகாய் 1300 ரூபாய். பாகற்காய் 600 ரூபாய். கரிமிளகாய் 400 ரூபாய். பயிற்றுங்காய் 600 ரூபாய். வெண்டைக்காய் 200 ரூபாய். பூசணி 160 ரூபாய் தொடக்கம், 180 ரூபாய். பீட்ரூட் 600 ரூபாய். புடலங்காய் 250 ரூபாய். கருணைக்கிழங்கு 120 ரூபாய். மரவள்ளி கிழங்கு 150 ரூபாய். லேக்ஸ் 380 ரூபாய்.
கோவா 400 ரூபாய் இஞ்சி 1500 ரூபாய் கேரட் 530 ரூபாய் ஈரப்பிலாக்காய் 80 ரூபாய் கீரை ஒரு பிடி 120 ரூபாய் தொடக்கம் 150 ரூபாய் புண்ணாங்கானி 70 ரூபாய் தொடக்கம் 120 ரூபாய் வெள்ளாரி 80 ரூபாய் கறிவேப்பிலை 30 ரூபாய் அகத்தி 20 ரூபாய் மாங்காய் 30 ரூபாய் ஜனவரி மாதம் மின் கட்டணத்தில் திருத்தத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தில் திருத்தத்தில் வெட்வரி எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். உத்தேச புதிய மின்சக்தி சட்டம் மூலம் தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து தற்போது பல்வேறு ஆலோசனைகள் எமக்கு கிடைத்து வருகின்றன. உத்தேச புதிய மின்சக்தி சட்டம் மூல தொடர்பில் ஆர்வமுள்ள தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மின்சார் நுகர்வோர் உள்ளிட்ட எந்தவொரு தரப்பினரும் தமது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை சமர்ப்பிக்கலாம். அந்த கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை எதிர்வரும் ஜனவரி மாதம் 3 தேதி வரை எழுத்து மூலம் எமக்கு சமர்ப்பிக்கலாம். உத்தேச புதிய சட்ட மூலத்தை மின்சக்தி துறையின் மறுசீரமைப்புகளுடன் எதிர்காலத்தை வலுப்படுத்தக்கூடிய சட்ட மூலமாக மாற்ற முடியும். அந்த வகையில் அனைத்து தரப்பினரும் வழங்கும் ஆலோசனைகளை கவனத்தில் கொண்டு தயாரிக்கப்படும் சட்ட மூலத்தை ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் எதிர்பார்க்கின்றோம். மின் கட்டணத்தை ஜனவரியில் திருத்தம் செய்யவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது அதிகபட்ச திறனில் நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்துவதால் மின் உற்பத்திக்கு ஏற்படும் அதிக செலவை கருத்தில் கொண்டு அக்டோபர் மாதத்தில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் தற்போதுள்ள காலநிலை மாறியுள்ளது. கடந்த 2 மாதங்களாக மழை பெய்து வருவதாலும் மழை இன்னும் 2 வாரங்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாலும் மின் கட்டணத்தை திருத்த முடியும் என இலங்கை மின்சார சபை எமக்கு அறிவித்துள்ளது. அதனால் ஜனவரியில் இடம்பெறவுள்ள அடுத்த கட்டண திருத்தத்தில் மக்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்க முடியும் என நாம் நம்புகின்றோம். ஜனவரி மாத மின் கட்டண திருத்தத்தில் ஒருபோதும் வெட்வரி தாக்கத்தை செலுத்தாது. மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் நெப்தா மற்றும் நிலக்கரி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் மின்சக்தி துறைக்கு வெட்வரி பொருந்தாது என்பதையும் கூற வேண்டும். வெட்வரி எரிபொருள் தொடர்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அந்த பாதிப்பை தணிக்க நாங்கள் தற்போது ஏனைய மாற்று வழிகள் குறித்து கலந்தாலோசித்து வருகின்றோம். அதன் பிரகாரம் ஜனவரியில் எரிபொருள் விலையை திருத்தவும் தயாராகி வருகின்றோம். அதன்போது எவ்வித எரிபொருள் தட்டுப்பாடும் ஏற்பட இடமளிக்க மாட்டோம். தற்போது தேவையான எரிபொருள் கையிருப்பு எம்மிடம் உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். விகல்பே தமை அப்படி யோஜனா கரே லங்கா கணித்த நிதிகள் சன்ஸ்தாவ விதுலிபல மண்டலிய ගල්ලංගුරු බලාගාරයේ කොටසක් වසා තබා දැවිතෙල් වලින් දැවිතෙල් භාවිතා කරමින් අනෙකුත් ජනන යන්ත්‍ර භාවිතා කරන්න පුළුවන් ද කියන එක. නමුත් අපිට පේනවා එහෙම භාවිතා කරොත් මිල වෙනස් වීමක් සිදු වෙනවා. ඒ නිසා අපිට ගන්න පුළුවන් තුන්වෙනි විකල්පය තමයි අතිරික්ත තිබෙන දැවිතෙල් තොගය අපනයනය කරලා අපේ වියදම් அனர்த்தங்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கை பொறிமுறையை மேலும் பலப்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. அனர்த்தங்கள் தொடர்பான முன்னெச்சரிக்கை பொறிமுறையை பலப்படுத்துவதற்கும் விதமாக நிலையம் தொலைப்பு தொடர்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு நிறுவனங்கள் இணைந்து முழுமையான அடுத்த முன்னெச்சரிக்கை பொறிமுறையொன்றை வெளியிடுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் எஸ் ரணசிங்கே இலங்கை தொலைவு தொடர்கள் ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம் டி எம் எஸ் திசா நாயக் ஆகியோர் கைச்சாத்திட்டனர். இதன்போது பிரதான தொலைபேசி நிறுவனங்களின் நிறைவேற்று அதிகாரிகளும் பங்கு பெற்றனர். அதன் பங்குதாரர்களான டயலாக் ஆசிய குழும நிறைவேற்று பணிப்பாளர்கள் சுபன் வீரசிங்க ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவன பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜானகு ஆர் அபேசிங்க ஏர்டெல் தனியார் நிறுவன பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆசிம் குப்தா மொபிடெல் தனியார் நிறுவன பிரதம நிறைவேற்று அதிகாரி சுதர்சன் கி கணிகி ஹெச்எம் டெலிகோமிஷன் தனியார் நிறுவன பதில் பிரதம நிறைவேற்று அதிகாரி சுமித்ரா குப்தா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். கையடக்க தொலைபேசிகளுக்கான செயலியை தேசிய பாதுகாப்பு தினமான எதிர்வரும் 26 தேதி வெளியிட எதிர்பார்க்கப்படுகின்றது.
வானிலை மற்றும் காலநிலை அனர்த்தங்கள் மற்றும் ஏனைய காரணிகளால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் தொடர்பில் உரிய முன்னெச்சரிக்கையுடன் செயல்படும் பட்சத்தில் அதனால் ஏற்படக்கூடிய உயிர் சேதங்களை குறைக்க முடியும். அதற்கமைய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொலைபேசி சேவைகள் வாயிலாக முழுமையான முன்னெச்சரிக்கை வழங்க முடியும். அதற்கமைய சுனாமி எச்சரிக்கை நடவடிக்கைகளை பலப்படுத்தும் நோக்கில் இந்த பொறிமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுடன் அதிமுகத்துவ பொறிமுறைகள் நாட்டின் 14 மாவட்டங்களில் சுனாமி அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுக்க கூடியவர்கள் என அறியப்பட்ட சுமார் 60,000 பேருக்கு ரிங்டோன் முறையிலான ஒலியுடன் கூடிய முன்னெச்சரிக்கை செய்தியொன்றை அனுப்ப எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காக இரவு வேளைகளில் சைரன் ஒலியுடன் கூடிய முன்னெச்சரிக்கை பொறிமுறையொன்று உருவாக்கப்படும். இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் பன்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு பாதிப்புகள் தொடர்பான முன்னெச்சரிக்கைகளுடன் இதனூடாக வழங்குவதால் முழுமையான முன்னெச்சரிக்கை பொறிமுறையொன்றை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன், பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் கமல் குடரத்ன, அரசுமுகாமித்துவ மத்திய நிலையம் மற்றும் தொலைபேசி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கிளிநொச்சி நீதிமன்றம் முன்பாக களவாடப்பட்ட மோட்டார் சைக்கிள் யாழ்ப்பாணத்தில் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீதிமன்றம் முன்பாக களவாடப்பட்ட மோட்டார் சைக்கிள் யாழ்ப்பாணம் வட்டக்கோடை போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீதிமன்றம் முன்பாக ஏனியன் வீதி அருகில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் கடந்த நவம்பர் மாதம் 27 தேதி களவாடப்பட்டது. யாழ்ப்பாணம் வட்டக்கோட்டை பகுதியில் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்ட நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் களவாடப்பட்டு தனித்தனி உதிரி பாகங்களாக பிரிக்கப்பட்டு விற்பனை செய்வதற்காக யாழ்ப்பாணம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாரால் களவாடப்பட்ட மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களுடன் சந்தேக நபர் கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் காரியாலயம் பதுளை பசறை நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் காரியாலயம் பசறை தொகுதி அமைப்பாளர் லட்சுமணர் சஞ்சய் தலைமையில் பசறை நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பசறை தொகுதி அமைப்பாளராக இருந்த வடிவேல் சுரேஷ் பதவி நீக்கப்பட்ட பின்னர் லட்சுமணர் சஞ்சய் புதிய அமைப்பாளராக தெரிவு செய்யப்பட்டார். அதையடுத்து பசறை நகரில் லட்சுமணர் சஞ்சய்க்கான உத்தியோகபூர்வ காரியாலயம் ஒன்று திறப்பு விழாவும் பசறை நூலக மண்டபத்தில் மக்கள் சந்திப்பும் இடம்பெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்ம பண்டார, நளின் பண்டார, சவிந்த விஜயஸ்ரீ ஆகியோர் பங்கேற்றனர். தோட்ட தொழிலாளர்கள பிரச்சனை என்னன்னா யாருக்கும் தெரியாது. அதை வச்சு என்ன அவசியம் பண்ணிருக்காங்க? இவ்வளவு பேசின மக்கள் பிரச்சனை சர்வதேச ரீதியில பேசுறதுக்கு யாராலே முடியல. நம்ம நாட்டில் முத அந்நிய செலாவணி என்னன்னு பார்த்தா தேயிலைதான். அந்த தேயிலை மூலம் தான் நாட்டு தொலைவே வந்துச்சு. இன்னைக்கு தேயிலைனாலதான் இந்த நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனால் நம்ம மக்களுக்கு பேர் இல்லை. அந்த மக்கள் பேரை எடுத்து உச்சரிக்கிறதுக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் முன்வாது இல்லை. மலையக மக்களுக்கும் அடையாளம் 200 வருஷம் ஆச்சு நம்ம வந்து, ஆனா அடையாளம் இல்லைங்களுக்கு. அடுத்த மலையகம் வந்து இளைஞர்களின் மலையகம் ஆகும். நுவரெலியா புகவந்தலாவு கர்கஸ் வேர்ல்ட் இலக்கம் 2 தமிழ் வித்தியாலயத்தில் சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நுவரெலியா புகவந்தலாவு கர்கஸ் வேர்ல்ட் இலக்கம் 2 தமிழ் வித்தியாலயத்தில் சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களையும் கற்பித்த ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு சிறப்பு இடம்பெற்றது. கர்கஸ் வேர்ல்ட் வேர்ல்ட் மத்திய பிரிவு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அருகாமையில் பழைய மாணவர்களும் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினரும் இணைந்து நிகழ்வை செய்தனர். பிரதம விருந்தினராக கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்த குமார் பங்கேற்றார். மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டதுடன் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசில் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர்.
நிகழ்வில் வித்தியாலய முன்னாள் அதிபர்களான ஏ அருளானந்தன் மற்றும் சுந்தரேஷன் பிரதேச செயல் பொறுப்பான கிராம உத்தியோகஸ்தர்கள் ஆசிரியர்கள் என பலர் பங்கேற்றனர். 864 பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன மலையகத்தில். இந்த 864 பாடசாலைகளிலும் எமது மாணவர்கள் மலையக மாணவர்கள் 212,000 பேர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடசாலைகள் மலையகத்தை பொறுத்தளவிலே நூறு எடுத்துக்கொண்டால் பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, திறம்பட இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பதுலையிலே உள்ள 204 பாடசாலைகள், அதே நேரத்தில் கண்டி மாவட்டம், ரத்னபுரி மாவட்டம் என்ற பிரதேசங்களிலே இவ்வாறு பாடசாலைகள் மலையக பாடசாலை இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த காலி மாத்திரை அக்குரச எம்பிலிப்பிட்டிய கழுத்துறை போன்ற பிரதேசங்களிலே இருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் பாடசாலைகள் இப்பொழுது பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிய பாடசாலைகளாக அவை மாறிக்கொண்டு வருகின்றன. காரணம், அங்கே சிறந்த ஆசிரியர் இல்லாத காரணத்தினால் தரம் 5 புலமை பரிசிலே நல்ல பெறுபேர்கள் அங்கே மாணவர்கள் பெறாத காரணத்தினால், காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே நல்ல பெறுபேர்களை பெறாத காரணத்தினால், பெற்றோர்கள் தங்களது மனசாட்சிக்கு எதிராக தங்களது பிள்ளைகளை பெரும்பான்மை சமூக பாடசாலைகளை கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். இப்பொழுது சிறிது சிறிதாக பாடசாலைகள் மூடப்பட்டுக் கொண்டு வரும் அந்த நிலைமைக்கு நான் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு வருகின்றேன். களுத்துறை மாவட்டத்தில் 42 தமிழ் பாடசாலைகள் இயங்கிக் கொண்டிருந்தன, அதில் இப்பொழுது 6 பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அதை நாங்கள் கண்டுகொள்ளாவிட்டால் அது இன்னும் குறைந்து 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 இறுதியிலே 0 என்ற இடத்திற்கு வந்துவிடும். இந்த நிலையை மாற்றுவதென்றால் நாங்கள் அந்த பிரதேசங்களுக்கு போதிய ஆசிரியர்களை அனுப்பி வைக்க வேண்டும். ஆகவே இவ்வாறு ஆசிரியர் அனுப்பி வைத்தால் மாத்திரமே இந்த பாடசாலைகளை நாங்கள் தக்க வைக்க முடியும். அங்குள்ள எமது சமூகத்தின் சமூக ரீதியான எண்ணிக்கையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும், சமூகத்தை காப்பாற்ற முடியும். ரத்னபுரி மாவட்டம் மற்றும் கேகாலை மாவட்டம் இரண்டிலும் 191 தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன. கல்வி அமைச்சிலே இருந்து இப்பொழுதாவது ஆசிரியர் நியமனம் வழங்கும் போது அந்த மாகாணத்திற்கு 50 அதிகமான ஆசிரியர்களை நியமனம் செய்வது கிடையாது. பெருந்தொகையான ஆசிரியர் தேவைப்படும் அந்த பிரதேசங்களுக்கு 50 அதிகமான ஆசிரியர் நியமனம் பண்ண கல்வி அமைச்சிலே இருந்து ஒதுக்கப்படுவது கிடையாது. ஆனால் நான் இம்முறை அந்த பிரதேசத்திற்கு 200 ஆசிரியர்களை நான் அங்கே நியமனம் செய்தேன். இந்த 200 ஆசிரியர்களிலே 30 ஆசிரியர்களை தவிர 120 ஆசிரியர்கள் நுவரெலிய பதிலை மாவட்டத்தை சார்ந்தவர்களாகவே அங்கே போயிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே நியமனம் கிடைத்தவர்களின் பெற்றோர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சுமார் 30-40 வருடங்களுக்கு முன்பு எமது பெற்றோர்களை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது தனது பிள்ளைக்கு 10 வரும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள், பார்த்துக் கொண்டிருப்பார்கள். எதற்காக? கண்டி கொழும்பு போன்ற நகரங்களிலே அவர்களை வீட்டிலே கொண்டு போய் பணியாட்களாக வேலையில் அமர்த்துவதற்கு எப்பொழுது 10 வரும் என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த நிலைமை இப்பொழுது மலையகத்தில் மாறி இருக்கின்றது. எமது பெற்றோர்கள் 200 வருடங்களாக இந்த தோட்டத்திலே தோட்டத்திற்குள் தேயிலை செடிகளுக்குள் முனை கிடந்தது போதும், அதனை அவர்கள் தொடர்ந்தும் செய்ய இடமளிக்க முடியாது. 864 பாடசாலைகளை சார்ந்த 212,000 மாணவர்களுக்கும் 730 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சீருடைகள் இன்னும் ஓரிரு வாரங்களிலே அவை விநியோகிப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொண்டிருக்கின்றன. 212,000 மலையக மாணவர்களுக்கு மாத்திரம் போய் சேரும் ஒரு செயற்பாட்டை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இத்துடன் டேனியல்ஸின் கால்நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். ஜிடிவி எக்ஸ்பிரஸ் பொதிகள் சேவைகள் நிறுவனத்தினூடாக வெளிநாட்டில் இருக்கும் உங்களது உறவுகளுக்கு பொதிகளை ஆகாய மார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் கொரியர் மற்றும் கார்கோ சேவைகள் ஊடாக சிக்கனமாகவும் மிக துரிதமாகவும் நம்பகத்தன்மையுடனும் அனுப்புவதற்கு உடனே எங்களை நாடுங்கள். பொதிகளை அனுப்ப நீங்கள் நாட வேண்டிய எங்களுடைய கிளைகள் யாழ்ப்பாணம், நெல்லிடி, வவுனியா, மட்டக்களப்பு, வத்தலை, கொட்டகேனா மற்றும் வெள்ளவத்தை. உங்களுக்கு பொதிகள் பற்றி தேவையான தகவல்களையும் மற்றும் விலைகளையும் பெற நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் 0114654444 மற்றும் gtv.com வலைத்தளத்தினூடாகவும் 40 வருட காலம் அனுபவம் வாய்ந்த, வேறு எங்கும் கிளைகள் கிடையாத, மிக பிரம்மாண்டமான காட்சியளிக்கப்பட்டுள்ள ரூபி ஜுவல்லரி. சகலவிதமான நகைகளை உங்களின் விருப்பத்தின் பெயரில் பெற்றுக்கொள்ளலாம். புது புது டிசைன்களில் ஆரம், தோடுகள், நெக்லஸ், 916 தரத்திலான 22 கரட் தர நிர்ணயம் கொண்ட நகைகளினை நேரில் பார்வையிட்டு தெரிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். ரூபி ஜுவல்லரி, இலக்கம் 227-229 கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். உங்கள் கனவுகள் உங்களுடையது மட்டுமல்ல, அது எங்களுடையதும் தான். தூய்மையான தங்கத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள இப்போது புதிய முகவரியில் கமல் VIP ஜுவல்லர்ஸ்.
இது உங்களுக்கான நேரம். விரும்பிய நகைகளை தெரிவு செய்யுங்கள். என்றென்றும் அன்புடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் நாம் கமல் விஐபி ஜுவல்லர்ஸ். கமல் விஐபி ஜுவல்லர்ஸ், இலக்கம் 137, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். பல தலைமுறைகளின் நம்பிக்கையுடன் ஆடை தெரிவுகளில் முதலிடம் பிடிக்கிறது மிலேனியம் ஃபேஷன் டெஸ்டினேஷன். ஆடைகளின் பேரழகில் இலக்கம் 10-11 மின்சார நிலைய வீதி, யாழ்ப்பாணம். நீங்கள் எடுத்தணியும் ஆடைகளிலே உங்கள் உள்ளம் பரவசமடையும். கவர்ச்சிகரமான சாரிகள், சல்வார்கள், பெண்களுக்கான பார்ட்டி ஃபிராக் வகைகள், ஆண்களுக்கான ஜீன்ஸ் ஷர்ட் டி ஷர்ட் வகைகள், சிறுவர்களுக்கான ஆடை தெரிவுகள் MFT மிலேனியம் என்கின்ற Facebook பேஜ் ஊடாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் தெரிவு செய்கின்ற ஆடைகள் உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு டெலிவரி செய்யப்படும். தமது வாட்ஸ்அப் தொடர் விளக்கங்கள் 0770637383, 0772387388. வர்ணயால வாழ்வில் பரவசம் ததும்பும் பட்டுடையின் புதுப்பொலிவுடன் விளங்கும் சக்சஸ் வேயா அழகிற்கு அழகு சேர்க்கும் அற்புத ஆடைகளின் அரங்கம். இன்றைய விலைவாசிக்கேற்ப சாதகமான விலைகளில் சங்கடம் இல்லாமல் கொள்ளுணவு செய்ய இன்றே நாடுங்கள். திருமண பட்டு புடவைகள், சாரி, சல்வார், ஷர்ட், டி ஷர்ட் மற்றும் ஆண் பெண் இருபாலருக்குமான இதர ரக அனைத்து வித ஆடைகளுக்கும் கை தேர்ந்த ஒரே ஆடையகம் சக்சஸ் வேயா. இலக்கம் 102 நாவலர் வீதி, யாழ்ப்பாணம். கிறிஸ்துமஸ் நாளை ஞாபகம் வர்ற சாங்ஸ். ஜிங்கிள் பெல்ஸ் கிறிஸ்துமஸ் தினத்தன்று காலை 11:30 உங்கள்